Mumbai jeichu. They chose to bowl. போக அந்த சைடு வந்து ரஹானே நல்லா பேட்டிங் ஆடினது. அடுத்த ஒன் டவுன் வந்து நிதிஷ் ராணாவும் செம்மையா ஆடினாங்க. அவங்க 6 hours 60 odd ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. 1 wicket தான் டவுன் ஆச்சு. அவங்க போன வேகத்தை பார்த்தா கன்ஃபார்ம் 200 அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ செம்மையாக பேட்டிங் ஆடிட்டு பும்ரா இன்ட்ரோ பவுலிங் கொண்டு வந்தது. அவர் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 4 hours 10 runs தான் கொடுத்து 5 wickets எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ பழைய பும்ரா நேற்றோட மேட்ச் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 165 runs தான் அடிச்சிருந்தாங்க. அது ஈஸியாக அந்த பிச்சு வந்து ரொம்பவே கம்மியான ரன்ஸ் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க மும்பை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரோஹித் சர்மா கேப்டன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷான்ட்டு ஒரு பிளேயர் மட்டும் தான் 50 runs அடிச்சிருந்தாரு. வேறு யாருமே அங்கே பர்ஃபார்ம் பண்ணல. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலை. ஆமாம். அண்ட் மோர் ஓவர் நேற்று மும்பையோட கீ பிளேயர் சூரியகுமார் யாதவ் மேட்ச் வரல. ரொம்ப வருஷத்தான பேஸ் அப்படின்னு பார்த்தா மும்பையோட பேட்டிங்கில் 13 runs 5 wicket விட்டாங்க கிடைச்சி. ஸோ பெரிய மார்ஜினில் வந்து நேற்று கொல்கத்தா ஜெஸ்ட் ஈஸியாக ஜெஸ்ட் போயிட்டாங்க. நாளைக்கு வந்து சொல்றேன். Until then, this is RJ Mirchi and Vijay signing off. Bye. Take care, bye. See you.